இன்னொரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் தன் காதலை இறந்த பிறகு வெளிப்படுத்திட்டு வராங்க. அங்கே இருக்க ஊராட்கள் அந்த பெண்மணிக்கு ஒரு கோவில் கட்டி அவங்க காதலுக்கு அடையாளமாக அவங்கள வணங்கிட்டும் வந்துட்டு இருக்காங்கன்னு அவங்களால நம்ப முடியுதா? அதை தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது உங்க ஆர்ஜே பிரீத்தி. வருஷத்துக்கு முன்னாடி பேங்காக்ல ஒரு வில்லேஜ்ல நாக்குன்ற ஒரு கேர்ள் தாய்லாண்ட்லேயே அவங்கள தான் அழகுன்னு சொல்றாங்க. அவங்க அதே வில்லேஜ்ல மாக்னு ஒரு பையனை லவ் பண்ணாங்க. ஆனா நாக்கோட ஃபேமிலியில ஒத்துக்கவே இல்லை. ஏன் ஒத்துக்கலன்னா நாக்கை விட மாக் சுமாரா தான் இருப்பாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் 20 ஏஜ்ல அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபியூ இயர்ஸ் அந்த வில்லேஜ்ல அவங்க ஹாப்பியாகவும் இருந்தாங்க. அப்போது அங்கே தாய்லாண்டில் ஒரு வார் நடக்குது. அந்த வார்க்கு இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கலந்துக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போது நாக் இல்லை நீங்கள் போகாதீங்க நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம நாட்டுக்காக நம்ம தான் போகணும்னு சொல்லிட்டு மாக் கிளம்புறாரு. கிளம்புறப்ப இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இது வந்து ரெண்டு பேருக்குமே தெரியாது. அவங்க ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. 10 மந்த்ஸ் கழித்து அவங்க டெலிவரி டேட்டும் நெருங்கிடுச்சு. ஆனால் அவங்க ஊரில் இருக்கவங்கலாம் தப்பாக பேசுவாங்கன்னு ஒரே காரணத்துக்காக அவங்க டெலிவரி டேட்டை தள்ளி போட்டாங்க. ஆனாலும் அந்த குழந்தை வர வேண்டிய சுச்சுவேஷன் பிறந்து குழந்தை பிறந்த கொஞ்சம் நேரத்துலேயே அம்மாவும் குழந்தையும் இறந்து போயிடுறாங்க. அவங்க வார்க் போன அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் வராதனால அவங்க வீட்டு பின்னாடியே அவங்கள அடக்கமும் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து மாக் அவர் வீட்டுக்கு வார் முடித்து அவங்க ஒய்ஃபை பார்க்க திரும்புகிறாரு. அப்போது அந்த ஊர் மக்கள்லாம் மாக்கை பார்த்து இவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி தயங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மாக் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு 3 டேஸ் ஆச்சு. அவர் ஹாப்பியாக தான் இருந்தார். அப்போவும் அவர் நார்மலாக ஹாப்பியாக எல்லாருக்கிட்டேயும் வந்து வாரில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் மாக்கிட்ட ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க, மனைவி குழந்தையாக இருந்தாங்க நீ ஹாப்பியாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே அவங்க இறக்கலை அவங்க என் கூட தான் இருக்காங்க என்னெல்லாம் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் டவுட் வருது. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்க்குறப்ப அந்த மனைவியும் குழந்தையும் இருக்க ஊர் மக்கள்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்க இது ஒரு பேயின்னு சொல்லி. மாக்கிட்ட அது ஒரு பேய்டா அவங்க மனைவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாக் வந்து அதை நம்பவே கிடையாது. இன்னும் ஊர் மக்கள்லாம் நம்ம மனைவியை குழந்தையை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருந்ததுங்க. ஆனால் வருஷங்கள் போக போக அவங்க குழந்தையும் வளரல, அவங்க ஒய்ஃபோட இளமையும் குறையாம அழகா இருக்காங்க. மாக் அவங்க ஒய்ஃபை க்ளோஸராக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு மனைவியோட இளமை வந்து குறையாம இருக்கு, குழந்தையும் வளராம இருக்கு அப்படின்னு மாக் யோசிக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் மாக் குக் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கை தவறி கத்தி கீழே விழுந்துருச்சு. அதை அவங்க எவர்க்லேட்டாக எடுக்கிறப்ப மாக் பார்த்து பயந்துட்டாரு. இப்பெல்லாம் நம்ம ஒரு பேய் கூட தான் குடும்பம் நடத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுறாரு. அப்போ மாக்கோட ஒய்ஃப் வந்து, நான் இவ்வளோ நாள் உன்னை லவ் பண்ணினே, அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன், ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் ஓடி போறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடைசியில் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு வந்து மாக் போய் ஸ்டே பண்ணுறாரு. அப்புறம் அந்த பேய் வந்து அந்த கோவிலுக்குள்ளே போக முடியாதனால அவங்க வந்து ஊர் மக்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. உங்களால் தான் வந்து என் மாக் வந்து என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பேய் ஓட்டுறவங்க ஹெல்ப்போட அந்த பேயை வந்து அடைச்சி வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆத்மா தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பிரேஸ்டன் ஒருத்தர் வந்து, நான் எனக்குள்ளே வச்சுக்கிறேன், எலும்புக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாரு. அந்த பிரேஸ்டோட சிலையும் அங்கே வச்சுருக்காங்களாம். அங்கே என்ன நம்புகிறாங்கன்னா, இன்னமும் அந்த ஆத்மா அங்கே இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்க காதலுக்கு அடையாளமாக அங்கே ஒரு கோவில் கட்டி அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவங்கள தெய்வமாக வணங்குறாங்க. அந்த கோவில் பக்கத்தில் ஒரு நதிக்கரை இருக்குது. அங்கே இருக்க ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் அங்கே விசிட் பண்ணுற டூரிஸ்ட் கூட அங்கே விற்கிற ஃபிஷ்ஷஸ் வாங்கி அந்த நதிக்கரையில் விடுறாங்க. அப்போ தான் அந்த ஆத்மா வந்து வெளியே போகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீங்களும் இந்த பிளேஸை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டோரியை ஒரு படமாகவும் எடுத்திருக்காங்க, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய மிஸ்டரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்கள் ஆர்ஜே பிரீத்தி.